நீட் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களுடன் வணக்கங்கள் இன்றைய வீடியோவில் பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் இந்த லெசன்லேருந்து தான் ஒரு குயிக் ரிவிஷனை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பயோடெக்னாலஜி அதாவது உயிரி தொழில்நுட்பவியல் என்னும் வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் கார்ல் எர்கி மரபு பொறியியலை முதன் முதலில் துவக்கியவர் பால்பர்க் இவரே மரபு பொறியியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் மரபு பொறியியலின் வளர்ச்சி பாக்டீரியம் சார்ந்த இரண்டு கண்டுபிடிப்புகளை உள்ளடக்கியுள்ளது ஒன்று பிளாஸ்மீரின் கண்டுபிடிப்பு இரண்டு ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோன்யூக்ளியஸின் கண்டுபிடிப்பு ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸ் தடைக்கட்டு நொதி என்றும் அழைக்கப்படுகிறது ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸ் டிஎன்ஏவை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் துண்டிக்க பயன்படுகிறது ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸை மாலிகுலார் சிசர்ஸ் அதாவது உயிரி கத்திரிக்கோள் என்றும் அழைக்கலாம் மறுச்சேர்க்கை தொழில்நுட்பத்தை அதாவது ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியை முதன் முதலில் உருவாக்கியவர் ஸ்டான்லி கோகன் மற்றும் ஹெட்பர்ட் போயர் ஆவர் அவர் பயன்படுத்திய பாக்டீரியம் சால்மோனா டைஃபிமீரியம் மறுச்சேர்க்கை தொழில்நுட்பத்தில் அதாவது ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில் மூன்று உயிரியல் கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது அவை ஒன்று நொதிகள் என்சைம்ஸ் இரண்டு கடத்தி ஊர்திகள் குளோனிங் வெக்டார்ஸ் மூன்று ஓம்புயிரிகள் ஹோஸ்ட் நொதிகள் ஐந்து வகையான நொதிகள் ஆர் தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படுகின்றன லைசிங் என்சைம்ஸ் அதாவது கரைத்தல் நொதிகள் கிளேவிங் என்சைம்ஸ் அதாவது துண்டிக்கும் நதிகள் சிந்தசிசிங் என்சைம்ஸ் உருவாக்கும் நொதிகள் ஜாய்னிங் என்சைம்ஸ் அதாவது இணைக்கும் நொதிகள் அதர் என்சைம்ஸ் அதாவது பிற நொதிகள் லைசிங் என்சைம்ஸ் தீஸ் என்சைம்ஸ் ஆர் யூஸ்டு டு ஓப்பன் த செல்ஸ் டு கெட் த டிஎன்ஏ இந்த நொதிகள் செல்சுவரை கரைத்து செல்லின் உள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏவை எடுக்க உதவுகிறது எடுத்துக்காட்டு லைசோசைம் பாக்டீரியாவின் செல்சுவரை லைசோசைம் என்ற நொதி கரைக்க பயன்படுகிறது தாவரங்களின் செல்சுவர் செல்லுலோசினால் ஆனது இதனை கரைக்க செல்லுலேஸ் மற்றும் பெக்டினேஸ் போன்ற நொதிகள் பயன்படுத்தப்படுகின்றன பூஞ்சையின் செல்சுவர் கைட்டினால் ஆனது பூஞ்சையின் செல்சுவரை கைட்டினேஸ் என்னும் நொதி கரைக்க பயன்படுகிறது விலங்குகளின் செல் செல்செவை கரைக்க புரோட்டியேஸ் லிப்பேஸ் போன்ற நொதிகள் பயன்படுத்தப்படுகிறது மேற்கண்ட நொதிகள் அனைத்தும் செல் சுவரை கரைத்து செல்லின் உள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏவை எடுக்க உதவி செய்கின்றன இந்த நொதிகளுக்கு கரைக்கும் நொதிகள் என்று பெயர் கிளேவிங் என் துண்டிக்கும் நொதிகள் என்று அழைக்கப்படுகிறது துண்டிக்கும் நொதிகள் டிஎன்ஏவை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் துண்டிக்க பயன்படுகிறது இந்நொதிகளை இரண்டு வகையாக பிரிக்கலாம் எக்ஸோ நியூக்ளியஸ் மற்றும் எண்டோ நியூக்ளியஸ் எக்ஸோ நியூக்ளியஸ் என்பது டிஎன்ஏவின் ஃபைவ் டேஷ் அல்லது த்ரீ டேஷ் முனையில் உள்ள நியூக்ளியோடைடுகளை நீக்க உதவுகிறது என்டோ நியூக்ளியஸ் டிஎன்ஏவின் உட்புறத்தில் உள்ள நியூக்ளியோடைடுகளை துண்டிக்க இந்நொதி பயன்படுகிறது எக்ஸோ நியூக்ளியஸ் மற்றும் எண்டோ நியூக்ளியஸ் இடையே உள்ள வேறுபாடுகள் எக்ஸோ நியூக்ளியஸ் டிஎன்ஏவின் முனையில் உள்ள நியூக்ளியோடைடுகளை நீக்க இந்நொதி உதவுகிறது எடுத்துக்காட்டு பால் த்ரீ ஒன் எக்ஸோ நியூக்ளியஸ் டூ என்டோ நியூக்ளியஸ் டிஎன்ஏவின் உட்புறத்தில் உள்ள நியூக்ளியோடைடுகளை நீக்க இந்நொதி பயன்படுகிறது எடுத்துக்காட்டு ஹின்டி டூ ஈகோஆர் ஒன் பிவியூ ஒன் பேம் எச் ஒன் டேக் ஒன் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் மாலிகுலார் சிசர்ஸ் ஹார்பர் ஸ்மித் நாதன்ஸ் ஆகியோரால் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ட்ரோ எனப்படும் தடைக்கட்டு நொதி கண்டறியப்பட்டது இந்நொதி மூலக்கூறு கத்திரிக்கோள் அல்லது உயிரியல் கத்திரிக்கோள் என்று அழைக்கப்படுகிறது ரெஸ்ட்ரிக்ஷன் என்ோ பேலண்ட்ரோமிக் பேலன்ட்ரோமிக் சைட்ஸ் எனப்படும் முன்பின் ஒத்த தொடர் வரிசை மாறிகளை கண்டறிந்து துண்டிக்கும் திறன் உடையது ரெஸ்ட்ரிக்ஷன் என்ட்ரோன்யூக்ளியஸின் வகைகள் பொதுவாக ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸ் மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது அவை வகை ஒன்று வகை இரண்டு வகை மூன்று மூன்று வகையான ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸில் வகை இரண்டு மட்டுமே டிஎன்ஏவை துண்டிக்கும் திறனுடையது வகை இரண்டு மட்டுமே ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி எனப்படும் மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படுகிறது வகை ஒன்று ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸும் வகை மூன்று ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ டிஎன்ஏவை துண்டிக்கும் திறனற்றது ஆகும் இந்நொதி ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில் பயன்படுத்தப்படுவது இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோநியூக்ளியஸ் பெயரிடும் முறைகள் நொதியின் முதல் எழுத்து பேரினத்தின் முதல் எழுத்தை குறி இரண்டாவது மற்றும் மூன்றாவது எழுத்து சிற்றினத்தின் முதல் இரண்டு எழுத்துக்களை குறிக்கும் நான்காவது எழுத்து பாக்டீரிய இனத்தின் இனக்குறீனை குறிக்கும் கடைசியாக உள்ள ரோமன் எண் கண்டுபிடிக்கப்பட்ட வரிசை எண்ணை குறிக்கும் எடுத்துக்காட்டாக ஈகோ ஆர் ஒன் என்னும் ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோன்யூக்ளியஸை இ என்பது எசரிசியா எனப்படும் பேரினப் பெயரையும் கோ என்பது கோலை எனப்படும் சிற்றின பெயரையும் ஆர் என்பது ஆர் ஒய் பதிமூணு எனப்படும் பாக்டீரிய இனக்கூறினையும் கடைசியாக உள்ள ரோமன் எண் ஒன்று என்பது கண்டுபிடிப்பின் தொடர் வரிசையும் குறிக்கக்கூடியதாக உள்ளது இதுவரை தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் நொதிகள் இருநூற்று முப்பது பாக்டீரியங்களிலிருந்து கண்டறியப்பட்டுள்ளன ஹிண்ட் டி டூ எனப்படும் ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோன்யூக்ளியஸ் டிஎன்ஏவில் உள்ள ஆறு பேஸ்பர் அளவுள்ள பகுதியை கண்டறிந்து துண்டிக்க பயன்படுத்தப்படுகிறது ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸ்கள் எப்போதும் பேலன்ட்ரோமிக் சீக்குவென்சிஸ் எனப்படும் முன்பின் ஒத்த வரிசை அமைவை கண்டறிந்து துண்டிக்க பயன்படுகிறது பேலண்ட்ரோமிக் சீக்குவென்சிஸ் அதாவது முன்பின் ஒத்த தொடர் வரிசை என்பது இடம்புறம் இருந்து பலபுறமாகவோ அல்லது வலப்புறம் இருந்து இடப்புறமாகவோ படிப்பதற்கு ஒரே மாதிரியாக உள்ள வரிசைகளை பேலண்ட்ரோமிக் சீக்குவென்சிஸ் அல்லது முன்பின் ஒத்த தொடர் வரிசை என்று அழைக்கலாம் எடுத்துக்காட்டு மலையாளம் இந்த தொடரை முன்னிருந்து பின்னாகவோ அல்லது பின்னிருந்து முன்னாகவோ எப்படி படித்தாலும் ஒரே பொருளை தரக்கூடியதாக உள்ளது துண்டிப்பின் வகைகள் சில தடைக்கட்டு நொதிகள் டிஎன்ஏவின் மையப்பகுதியில் பிளவு ஏற்படுத்துவதால் உருவாகும் முனைகளுக்கு மழுங்கிய முனைகள் அதாவது பிளண்ட் அல்லது சமச்சீர் முனைகள் என்று பெயர் சில தடைக்கட்டு நொதிகள் டிஎன்ஏவை வெட்டும் போது நீட்டிக்கொண்டு காணப்படும் முனைகள் உருவாகின்றன இதற்கு ஒட்டும் முனைகள் அதாவது ஸ்டிக்கிஎன்ஸ் அல்லது சமச்சீரற்ற முனைகள் என்று பெயர் உருவாக்கும் நொதிகள் இந்நொதிகள் டிஎன்ஏ உருவாக்கத்தில் பயன்படுகின்றன எடுத்துக்காட்டு டிஎன்ஏ பாலிமரேஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் ஜாய்னிங் என்சைம்ஸ் அல்லது மாலிகுலார் கம் இந்நொதிகளை இணைப்பு நொதிகள் என்று அழைக்கலாம் டிஎன்ஏவின் இரண்டு துண்டங்களை இணைக்க இந்நொதி பயன்படுகிறது எடுத்துக்காட்டு டிஎன்ஏ லைகேஸ் அல்கலைன் பாஸ்பெட்டேஸ் இந்நொதி டிஎன்ஏவின் வைடேஷ் முனையில் உள்ள பாஸ்பேட் தொகுதியை நீக்க பயன்படுகிறது டிஎன்ஏவின் முனையில் உள்ள பாஸ்பேட் தொகுதியை நீக்குவதால் டிஎன்ஏ மீண்டும் வட்ட வடிவமாக மாறுவது தடை செய்யப்படுகிறது அல்கலைன் பாஸ்பட்டேஸ் பாக்டீரியங்களிலிருந்தும் கன்று குட்டியின் சிறுகுடல் பகுதியிலிருந்தும் பிரித்தெடுக்கப்படுகிறது குளோனிங் வெக்டார்ஸ் பிளாஸ்மிட்ஸ் பாக்டீரியங்களில் காணப்படும் சிறிய வட்ட வடிவலான இரட்டை இழை கொண்ட கூடுதல் குரோமோசோமிற்கு பிளாஸ்மிட் என்று பெயர் பிளாஸ்மிட் சுய இரட்டிப்படையும் தன்மை உடையவை வில்லியம் ஹேஸ் மற்றும் லெடர்பெர்க் ஆகியோரால் பிளாஸ்மிட் முதன் முதலில் கண்டறியப்பட்டது பிளாஸ்மிட் தாங்கிக் கடத்திகளாக செயல்படுகின்றன பிபிஆர் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு பிபிஆர் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு என்பது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு தாங்கிக் கடத்தி ஆகும் பிபிஆர் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு என்பது மறு கட்டமைப்பு செய்யப்பட்ட ஒரு பிளாஸ்மிட் பிபிஆர் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு தாங்கி கடத்தியை உருவாக்கியவர்கள் பொலிவர் மற்றும் ரோட்ரிகஸ் இத்தாங்கிக் கடத்தியில் நாலாயிரத்தி முன்னூற்று அறுபத்தி ஓரு பேஸ்பர்ஸ் காணப்படுகிறது பிபிஆர் என்பதில் பி என்பது பிளாஸ்மீடியும் பி மற்றும் ஆர் என்பது அந்த பிளாஸ்மிடை கண்டறிந்த பொலிவர் மற்றும் ரோட்ரிகஸ் என்ற அறிவியல் அறிஞர்களின் பெயரையும் குறிப்பதாகும் முன்னூற்று இருபத்தி இரண்டு என்பது ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட பிளாஸ்மீடின் எண்ணிக்கையை குறிப்பதாகும் பிபிஆர் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு போலவே பிபிஆர் முன்னூற்று இருபத்தி ஐந்து பிபிஆர் முன்னூற்று இருபத்தி ஏழு பிபிஆர் முன்னூற்று இருபத்தி எட்டு பிபிஆர் முன்னூற்று நாற்பத்தி ஐந்து போன்ற பிளாஸ்மீடுகளும் உருவாக்கப்பட்டுள்ளன பிபிஆர் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு தாங்கிக் கடத்தியில் ஆம்பிசிலின் ஆர் மற்றும் டெட்ராசைக்ளின் ஆர் என்னும் உயிர் எதிர்பொருள் தடுப்பு மரபணுக்கள் காணப்படுகின்றன பிபிஆர் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு தாங்கிக் கடத்தியில் தடைக்கட்டு நொதிகளுக்கான அடையாள களங்கள் காணப்படுகின்றன அவை ஹின் டி டூ ஆர் ஒன் பேம் எச் ஒன் சால் ஒன் பிவியூ டூ பிஎஸ்டி ஒன் சிஎல்ஏ ஒன் போன்றனவாகும் பிபிஆர் த்ரீ டுவெண்ட்டி டூவில் ஓரி எனப்படுகின்ற மரபணுவும் ஆர்ஓபி குறியீடும் காணப்படுகிறது டிஎன்ஏ இரட்டிப்படைதலானது ஓரி மரபணு பகுதியிலிருந்தே துவங்குகின்றன புரோகேரியாட்டிக் செல்களில் ஒற்றை ஓரி மரபணுவும் யூகேரியாட்டிக் செல்களில் ஒன்றிற்கு மேற்பட்ட ஓரி மரபணுவும் காணப்படுகின்றன டிஐ பிளாஸ்மிட் அக்ரோபாக்டீரியம் டிமிஃபேசியன்சிஸ் என்பது ஒரு மண்வாழ் பாக்டீரியம் ஆகும் இதில் காணப்படும் பிளாஸ்மீட்டிற்கு டிஐ பிளாஸ்மிட் என்று பெயர் டிஐ பிளாஸ்மீட்டில் இரண்டு பகுதி பொருட்கள் காணப்படுகின்றன அவை டிஐ ஜீன்கள் மற்றும் டிஎன்ஏ ஆகும் அக்ரோபாக்டீரியம் டிமிபேசியன்சிஸ் பொதுவாக தாவரங்களில் குரோன்கால் டிசீஸ் எனப்படும் மகுட கழலை நோயை உருவாக்கும் திறனுடையது மகுட கழலை நோய் உருவாவதற்கான மரபணுவை நீக்கிவிட்டு இப்ளாஸ்மீடை தாங்கிக் கடத்தியாக பயன்படுத்தலாம் அக்ரோபாக்டீரியம் பொதுவாக இயற்கை மரபு பொறியாளர் என்று அழைக்கப்படுகிறது மரபு பொறியியலில் பயன்படுத்தப்படும் மேலும் சில தாங்கிக் கடத்திகள் ரெட்ரோவைரஸ் வெக்டார் லேம்பாப் பேஜ் வெக்டார் எம் தேர்ட்டீன் பேஜ் வெக்டர் காஸ்மீட் பிஏசி பேக்டீரியல் ஆர்டிபிஷியல் குரோமோசோம் ஒய்ஏசி ஈஸ்ட் ஆர்டிபிஷியல் குரோமோசோம் பேஜ்மீட் டிரான்ஸ்போசன்ஸ் ஷட்டில் வெக்டர் போன்றவை மரபு பொறியியலில் பயன்படுத்தப்படும் மேலும் சில தாங்கிக் கடத்திகள் ஆகும் வெக்டர்லஸ் ஜீன் டிரான்ஸ்ஃபர் தாங்கிக் கடத்தியற்ற மரபணு மாற்றம் மைக்ரோ இன்ஜெக்ஷன் நுண் உட்செலுத்துதல் ஒரு சிறிய கண்ணாடி ஊசி அல்லது நுண் பிப்பட்டினை பயன்படுத்தி உட்கருவி நூல் நேரடியாக மரபு பொருளை செலுத்துவதற்கு மைக்ரோ இன்ஜெக்ஷன் அல்லது நுண் உட்செலுத்துதல் என்று பெயர் எலக்ட்ரோபோரேஷன் மெத்தட் அல்லது மின் துளையாக்க முறை செல்கள் அல்லது திசுக்களுக்கு உயர் மின்னழுத்த விசை கொடுக்கப்படும் போது பிளாஸ்மா சவினூல் தற்காலிக துளை ஏற்படும் இத்துளையை பயன்படுத்தி டிஎன்ஏவை செல்களின் உள்ளே செலுத்துவதற்கு எலக்ட்ரோபோரேஷன் அல்லது மின் துளையாக்க முறை என்று பெயர் ஜீன் துப்பாக்கி அல்லது பயோலிஸ்டிக் முறை தங்கம் அல்லது டங்ஸன் இடையால் பூசப்பட்ட டிஎன்ஏ துகளானது அதிக விசையுடன் செல் அல்லது திசுவை நோக்கி செலுத்தப்படுகிறது அதிக விசையின் காரணமாக டிஎன்ஏ துகளானது செல்லினுள் நுழைவது ஜீன் துப்பாக்கி முறை என்று அழைக்கப்படுகிறது அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ் அக்ரோஸ் இழும மின்னார் பகுப்பு டிஎன்ஏ துண்டங்களை தூய்மைப்படுத்தவும் அளவுகளின் அடிப்படையில் டிஎன்ஏ துண்டங்களை பிரித்தெடுக்கவும் இம்முறை பயன்படுகிறது இம்முறையை பயன்படுத்தி டிஎன்ஏ ஆர்என்ஏ மற்றும் புரத மூலக்கூறுகளை அளவின் அடிப்படையில் பிரித்தெடுக்கலாம் இம்முறையில் பயன்படுத்தப்படும் அக்ரோஸ் எனப்படும் பாலிசாக்ரைட் கடற்கலையிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது பிரித்தெடுக்கப்பட்ட டிஎன்ஏவானது எத்திடம் புரோமைடு என்னும் சாயத்தை கொண்டு நிறமேற்றப்படுகிறது இவை புறவுதா கதிர்களில் ஒலியூட்டப்படும் போது ஆரஞ்சு நிற பட்டையை உருவாக்குகிறது பலிமரஸ் செயின் ரியாக்ஷன் பலிமரஸ் சங்கிலி வினை இவ்வினையை சுருக்கமாக பிசிஆர் என்று அழைக்கலாம் இத்தொழில்நுட்பத்தை உருவாக்கியவர் கேரி முல்லிஸ் டிஎன்ஏ துண்டுகளை லட்சக்கணக்கான நகல்களாக பெருக்கமடைய செய்வதற்கு இம்முறை பயன்படுகிறது பிசிஆர் தொழில்நுட்பத்திற்கு தேவைப்படும் பொருட்கள் டிஎன்ஏ டெம்ப்ளேட் இரண்டு பிரைமர்கள் அது ஒலிகோ நியூக்ளியோடைடு என்று அழைக்கப்படுகிறது டிஎன்ஏ பாலிமரேஸ் டிஎன்ஏ பாலிமரிஸ் டிஎன்ஏவை இரட்டிப்படைய செய்யக்கூடிய ஒரு நொதியாகும் டேக் பாலிமரேஸ் இது தெர்மஸ் அக்வாட்டிக்ஸ் எனப்படும் பாக்டீரியத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது பிசிஆர் தொழில்நுட்பம் மூன்று வினைகளை உள்ளடக்கியுள்ளது ஒன்று டி நேச்சுரேஷன் அதாவது இயல்பு திரிவு இவ்வினை நடைபெறுவதற்கு தேவைப்படும் வெப்பநிலை தொண்ணூற்றி நான்கு முதல் தொண்ணூற்றி ஆறு டிகிரி செல்சியஸ் ஆகும் இந்த வெப்பநிலையில் டிஎன்ஏவின் இரண்டு இழைகளும் தனித்தனியாக பிரிவடைகின்றன இரண்டு அனலிங் இவ்வினை நடைபெற தேவைப்படும் வெப்பநிலை நாற்பது முதல் அறுபது டிகிரி செல்சியஸ் ஆகும் இரண்டு ஒலிக்கோ நியூக்ளியோடைட் பிரைமர்களும் டிஎன்ஏவின் இழையில் இணைந்துவிடக்கூடிய நிகழ்வு நடந்தேறுகிறது மூன்றாவது எக்ஸின்சன்ஸ் நீச்சி அடைதல் இந்நிலை நடைபெற தேவைப்படும் வெப்பநிலை எழுபது டிகிரி செல்சியஸ் ஆகும் இங்கு இரண்டு புதிய இழைகள் உருவாகிறது பிசிஆர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பினைல் கிட்டோனிரியா தலாசிமியா சிக்கில் செல் அனிமியா டியூபர் குளோசிஸ் போன்ற நோய்களை கண்டறியலாம் பயோரியாக்டர்ஸ் உயிரி வினைக்கலன் நொதித்தல் செயல்பாட்டிற்கு பயன்படக்கூடிய பாத்திரம் போன்ற அமைப்பிற்கு உயிரி வினைக்கலன் என்று பெயர் நொதித்தல் இரண்டு செயல்முறைகளை உள்ளடக்கியுள்ளது அவை மேற்கால் பதப்படுத்தும் முறை மற்றும் கீழ்கால் பதப்படுத்தும் முறை நொதித்தல் தொடங்குவதற்கு முன்பாக நடைபெறும் அனைத்து செயல்பாடுகளும் மேற்கால் பதப்படுத்தும் முறை அதாவது அப்டிங் ப்ராசஸ் என்று அழைக்கப்படுகிறது இதில் நுண்ணுயிர் நீக்கம் பொருத்தமான உட்புகள் போன்றவை நடைபெறுகின்றன கீழ்கால் பதப்படுத்தும் முறை டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் நொதித்தலுக்கு பிறகு நடைபெறும் அனைத்து செயல்பாடுகளும் கீழ்கால் பதப்படுத்தும் முறையில் வருகின்றன வீடியோவினுடைய கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ மாணவர்களுக்கு பயன்படும் என்று நம்புகிறேன் நீட் தொடர்பான பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்கல்வியுடன் நன்றி